வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். உங்க எல்லாருக்கும் ஞாபகம், ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய பதிவு போட்டிருந்தேன், சமீபத்தில் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, என்ன எண்ணெய் நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். ஏன் அப்படி சொன்னா, காமன் பீப்புளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து எள்ளு சாப்பிட்றோம், ஸோ எள்ளெண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். கடலை சாப்பிட்றோம், ஸோ கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். தேங்காய் எடிபிள், ஸோ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அப்போ சூரியகாந்தி கொட்டை அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கும்போது, நம்ம அது வந்து எடிபிளா நம்ம தினசரி சாப்பாட்டில் பயன்படுத்திட்டு இருந்தோமா, இதையே எடுத்துக்கணும்னு. விட்டமின் ஏ இருக்கு, டி இருக்கு, எல்லாத்துலேயுமே ஒரு சத்து பொருள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த எருக்கஞ்செடி எடுத்தீங்கன்னா கூட அதில் வந்துட்டு ஒரு சத்து இருக்கு. ஹோமியோல வந்து ஒரு மெடிசனாக கன்வெர்ட் பண்ணி கேலோட்ராபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இலை எடுத்தினா பால் வரும் தெரியுங்களா, தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கு அந்த மார்பத்து காம்பில் வந்து வெடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஃபீட் பண்ணும்போது வெடிச்சிட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மில்க் சர்க்குலேஷனும் ப்ராப்பராக இருக்காது. ஜென்ரலாக அந்த கான்செப்ட், அந்த செடி வந்து விஷத்தன்மை உள்ளதுனாலும் அது வந்து அதில் வந்து இலையை இது பண்ணோம்னா எங்கனாலும் பால் வரும். ஸோ அந்த கான்செப்ட் வச்சு அதை ஹோமியோல மெடிசனாக கன்வெர்ட் பண்ணி தாய்ப்பால் ஊறுறதுக்கும் அந்த நிப்பிள் காம்பு வந்து வெடிச்சிருக்கிற பெண்களுக்கு கொடுக்கறதுக்கும் அது மருந்தாக நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் எல்லாத்துலேயுமே மருத்துவ சக்தி இருக்கு. ஆனால் எதெல்லாம் எடிபிள், எதெல்லாம் நான் எடிபிள், எதெல்லாம் நம்ம சாப்பிட்டு ரெகுலராக எடுத்துக்கிறோமோ, தாவரங்கள்லேருந்து வர எல்லா கொழுப்புமே வந்து நல்ல கொழுப்பு தான், விலங்குகள்லேருந்து வர கொழுப்பு தான் வந்து கெட்ட கொழுப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சாதாரணமாக புரிகிற மாதிரி சொன்னேன். அப்போ நான் கேட்டேன் எல்லாருக்கிட்டையும், நீங்கள் வந்துட்டு அப்போ நிறைய பேர் அதை கேட்டு செக்கெண்ணையே ஃபாலோ பண்ணியிருந்தவங்களுக்கு இந்த வீடியோ புரியும், பிடிக்கும். உங்களுக்கு தெரியும் நான் அன்றைக்கி அதை சொல்லி கொடுத்த கான்செப்ட் என்னென்னா, ஒரு சூரியகாந்தி கொட்டை யூஸ் பண்ணுறீங்க, எண்ணெயாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சமையல் கட்டு ஃபுல்லாக அந்த பாத்திரம் ஊற்றி வைக்கிற இடம், அந்த கிச்சன், அந்த ஷெல்ஃப்லாம் பிசுக்கு பிசுக்கு பிசுக்குன்னு அந்த வெசல்ஸ் கூட வாஷ் பண்ண முடியாது. இவ்வளோ பிசு பிசுன்னு வெளியே இருக்கே, இதையே நீங்கள் உள்ளே எடுத்துக்கிட்டால் உடம்புக்குள்ளே எவ்வளோ பிசுக்கு உறுப்புகள் பாதிக்கும், எவ்வளோ கொலஸ்ட்ரால், அது கெட்ட கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்ணணும் போது ஆல்மோஸ்ட் நான் எடிபிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நிறைய பேர் வந்துட்டு ஆமாம் இல்லை அப்படின்னு யோசி, இந்த ஆமாம் இல்லை அப்படின்றதுக்காண்டி மட்டும்தான் நான் வந்துட்டு ஹிமாலயன் பிங்க் சால் ராக் சால்ட் வந்து ஒரு கல் அப்படின்னு ரெஃபர் பண்ணு. ஆக்சுவலி வந்து எல்லா தரத்துலேருந்து உப்பு உற்பத்தி ஆகுது. இந்த கான்செப்ட் படி வந்து ஒரு காலத்தில் அது கடலாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது மலையாக மாறிச்சு, அப்போ வந்து அந்த உப்புக்கள் படிஞ்சிருந்தது. ஏன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, இங்கிலாந்து நிறைய அமெரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து சுரங்கமே இருக்குது. இப்போ எப்படி நிலக்கரி சுரங்கமோ அந்த மாதிரி உப்புக்கு சில சுரங்கமே இருக்குது. அது வந்து இப்போ நம்ம கடல் உப்பு தயாரித்து நம்ம பயன்படுத்துறோம். இது இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சால்ட்ஸ் இருக்குது. இதுவும் உப்பு தான், எல்லா உப்புலேயும் சோடியம் குளோரைடு இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் என்னோட கான்செப்ட் வந்து அதில் அடல்ட்ரேஷன், பியூரிட்டி, நம்பகத்தன்மை, அண்ட் இவ்வளோ மக்களுக்கு எங்கேருந்து யார் எடுத்துகிட்டு வராங்க, ரிலையபிலிட்டி, அண்ட் அது தேவைதானா. நம்ம சாப்பாட்டில் உப்பு கம்மியாக சாப்பிடணும். கடல் உப்பு தான் காலம் காலமாக நம்ம கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி எல்லாமே யூஸ் பண்ணி 100-150 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க. போதும் தானே, புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி எப்படி அதுக்கு மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க, எப்படி அது இது பண்ணுறாங்க, அதுவே மருந்தாக தயாரிக்கும் போது வேறு. எருக்கும் செடி விஷம்தான், பால் தான், அதை ஒத்துக்காதான். பட் அதுவே மருந்தாக ப்ரிப்பேர் பண்ணும்போது அது டாக்டருடைய ஒரு அட்வைஸ் படி உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்குமான்னு சொல்லி கொடுக்கும்போது அது கான்செப்ட் வேறு. இதே கான்செப்ட் தான் நான் சொல்லியிருந்தேன், அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுற சமையல் கட்டு பிசுக்கு பிசுக்குன்னு இருக்குன்னு. இதுக்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் தேவையில்லை, அந்த கிச்சன் பார்த்தா போதும். அதே தான் நான் இதுலேயும் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை வந்து ஒரு மருத்துவரோட ஆலோசனைப்படி பண்ணணும். ஏன் இதை ரொம்ப ஆணித்தரமாக இப்போ சொல்கிறேன்னா, சாட்டர்டே வந்து எங்களுக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. நான் வந்து எந்த எண்ணெய் யூஸ் பண்ண, அவங்க வந்து இருதயத்துக்கு பிளாக்குக்கான என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி நான் சொன்னேன், இருதயத்தை கூட இல்லை, பிளாக் இருக்குது, கொலஸ்ட்ரால் கூட இருக்குது, உங்களுக்கு பிபி குறையணும், சுகர் பேஷண்ட், என்ன எண்ணெய் நீங்கள் சமையலுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன் நல்லெண்ணெய். பயங்கர ஷாக்கிங்காக, டாக்டர் நீங்கள் வந்துட்டு உலகமே கொலஸ்ட்ரால்னு சொல்கிறாங்க, உலகமே கெடுதல்னு சொல்கிறாங்க, அதாவது அப்படி சொல்லி சொல்லி தான் நம்ம வந்து நம்மளோட கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஏற்றுமதி பண்ணிட்டு நம்ம வந்து ரொம்ப தவறான எண்ணெய்களை பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றத விழிப்புணர்வாக நான் இன்னொரு தடவை பதிவு பண்ணணும்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அதுக்கு பேரே நல்ல எண்ணெய். நல்ல எண்ணெய்ன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த காலத்துலேருந்தே இது வந்து நல்லது உடம்புக்கு அப்படின்றது ஒரு காலத்தில் மருவி மக்கள் வந்து என்னென்னா கொழுப்புன்னு நினச்சி இந்த மாதிரி விளம்பரங்களையோ இதையோ பார்த்து நம்ம தவறான வழிக்கு போயிடுவோம், நம்ம வந்து அந்த வழி தவறி போயிடக்கூடாதுதான் நம்ம முன்னோர்கள். அதுக்கே பேரையே நல்ல எண்ணெய்ன்னு வச்சாங்க. நல்ல எண்ணெயோட வேலை வந்து நம்மளுக்கு சுகர் வராமல் தடுக்கிறது, கொலஸ்ட்ரால் சாப்பிட்டே இருக்கும் போது நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு உற்பத்தி ஆகாமல் நல்ல கொழுப்பு, HDL அப்படின்னு சொல்ல நல்ல கொழுப்பு உற்பத்தியாக, இருதய ரத்த குழாயில் கொழுப்பு இருந்தால், நம்ம சிம்பிள் கான்செப்ட் ஆயில் புல்லிங் பண்ணுறோம். ஆயில் புல்லிங்னா என்ன, நல்லெண்ணெய் போட்டு வாயை கொப்பளிச்சு துப்புறோம், எதுக்குன்னா பல்லில் இருக்கிற கறைகள், பிளேக்ஸ், படிஞ்சிருக்கிற அந்த படிங்கள்லாம் வந்து
கரைஞ்சிரும், கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது வந்து வெளியேறும். ஜஸ்ட் கொப்பளிச்சு துப்பும் போது பல்லில் இருக்கிற எல்லா டார்டார் அந்த கரைகள் அந்த இது எல்லாமே வந்து போயிடும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட் சொல்றாங்க. சைனாவில் ஒரு பழக்கமே இருக்கு, லிவர் பாதிச்சனாலதான் பாதிப்பு இருந்தா அவங்களுக்கு கண்ணு சுத்தி கருவளையா இருக்கும், கண்ணில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த யூவி லைட்னால அல்ட்ரா வயலட் ரேஸ் ரொம்ப படுறதுனால கண்ணில் கேட்ராக்ட் டெவலப் ஆகும். இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் சக்தி இருக்குன்னு சொல்லி சைனாவில் வந்து நல்லெண்ணெய் மெடிசனாகவே யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ரேடியேஷன் நம்மளுடைய கதிர்வீச்சு, டெய்லி மொபைல் யூஸ் பண்ணுறோம், நிறைய மொபைல் ஃபோன்ஸ், டிவி, லேப்டாப்ஸ், வைஃபை இருக்கிற வீட்டில் நிறைய ரேடியேஷன் கதிர்வீச்சுகள் இருக்கனால டிஎன்ஏ டேமேஜ் ஆகுமா, அந்த டிஎன்ஏ டேமேஜை வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து நல்லெண்ணெய்க்கு, கூகுளில் எடுத்து படித்து பாருங்கள், அவ்வளோ இருக்கும். ஸோ டிஎன்ஏ டேமேஜ் மட்டும் இல்லை, அதில் வந்து செரட்டோனின்னு ஒரு சுரபி வந்துட்டு நம்மளுக்கு நல்ல தூக்கத்துக்கு, நல்ல நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு, ஆங்ஸைட்டி பதட்டம் இல்லாமல் இருக்க, நம்ம சந்தோஷமாக இருக்க வந்து செரட்டோன் ரொம்ப முக்கியம். அது வந்து நல்லெண்ணெய் நிறைய சாப்பிடும் போது அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல உடம்புல உற்பத்தி ஆகும், அந்த தூக்கம் நல்லா வரும். ஸ்கின் டேமேஜ், ஜிங்க் நிறைய இருக்கு, காப்பர் நிறைய இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு வயசாக மாட்டோம், ரிங்கிள்ஸ் வராது, கேன்சர் வராது, மூட்டுகள், தேய்மானம், மூட்டு வலிகள், ஆர்த்ரைட்டிஸ்க்கு மிக முக்கியமான ஒரு இது வந்து நல்லெண்ணெய். நீங்க வந்து வெளியே கொப்பளிச்சு துப்புமா பல்லக்கிற கரையே போகும்னா அப்போ நம்மளோட ரத்த குழாய்கள்ல படியக்கூடிய கொழுப்பு அதுவும் கரையும். எப்படி இந்த பல்ல இருக்கிற டார்டார், ஜென்ரலா டென்டிஸ்ட போனா ஒரு மிஷின் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு சொரண்டி எடுக்கக்கூடிய கரைகள் கிளீன் சுத்தம் பண்றோன்னு சுத்தம் பண்ணக்கூடியது கொப்பளிச்சு துப்புனாவே அது போயிருதோ, அதே மாதிரி நம்மளோட இருதய ரத்த குழாய்கள் இருக்கிற கொழுப்பும் கூட படிஞ்சு இருக்கிறது வந்து இது சாப்பிட்டு உணவுல எடுத்துக்கும் பொழுது அது கரைஞ்சி வெளியே வந்துடும். இதுதான் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஸோ காமன் பீப்புளுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயத்த மெடிக்கலா மெடிக்கல் டேர்ம்ஸ் சொல்லி சொல்லாம சாதாரணமா வந்து அது யூஸ் பண்ற சமையல் கட்டு. இப்ப நீங்க சூரியகாந்தி கொட்டையை சாப்பிடுறீங்களா, சாப்பிடுறது இல்ல, இல்ல இல்ல நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா. கடலை சாப்பிடுறோம், எள்ளு சாப்பிடறோம், தேங்காய் சாப்பிடுறோம். அதே மாதிரி சூரியகாந்தி கொட்டை நம்ம டெய்லி சாப்பிட்டு பழக்கத்துல இல்ல, பழக்கத்துல இல்லாத ஒரு விஷயத்த புதுசா நல்லதுன்னு சொன்ன உடனே ஒரு ஒரு டிகேட் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் இல்ல இல்ல இது கெட்டது அப்படின்னு சொல்லி அடுத்த டிக்கெட் இப்ப மாத்திரை எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ பதிவா போட்டிருந்தேன், அப்ப நான் சொல்லியிருந்தேன் நீங்க அதை யூஸ் பண்ற சமையல் கட்டு ஃபுல்லா பிசுக்கு 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 இப்படி இருக்கே உள்ள உறுப்புகளுக்கு போய் என்ன ஆகும். இதே கான்செப்ட் தான் நான் வந்து ஹிமாலயன் ராக் சால்ட்டுக்கும் சொல்றேன். அது உப்பா இருக்கலாம், அதுல சோடியம் குளோரைட் இருக்கலாம், அதுல நிறைய மெக்னீசியம் இருக்கலாம், பொட்டாசியம் இருக்கலாம், அதுல வந்து சத்துக்கள் கூட இருக்கலாம். நீங்க சாதாரணமா எடுத்தீங்கன்னா எல்லா மினரல்ஸும் மண்லயும் இருக்கு, எல்லா மினரல்ஸும் எல்லா இடத்துலயுமே இருக்கு இல்லையா. அது அப்படி பார்த்தா அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா உணவில் பழக்க வழக்கங்கள்லாம். ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ஹிமாலயன் சால்ட், பட் ஏன் நீங்கள் அதை பயன்படுத்தணும், வாட் வாஸ் த நீட், என்ன அவசியம் இருந்தது, நம்மளுக்கு உப்பே உற்பத்தி ஆகாமல் இருந்துச்சா, நம்மளால கடல் உப்பு கிடைக்கலையா, ஓட்ஸ் எடுத்த மாதிரி சாதாரணமாக நான் கேட்டப்ப சிறுதானியங்கள் சாப்பிடுங்க, கம்பு, கேழ்வரகு, வெயிட் குறைக்கினா கொள்ளு சாப்பிடுங்க, கொள்ளு ரசம் எங்கள் ஆயா வச்சு கொடுப்பாங்க, எங்கள் ஆயா எள்ளுல அப்பெல்லாம் வடை சுட்டு தருவாங்க, பொங்கி பொங்கி நுறையா வந்துடும். இப்போ நான் சமைக்கிற செக்கில் வாங்குற எள்ளு என்ன கூட அவ்வளோ பொங்க மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் எள்ளு எடுத்து எங்கள் ஆயா செக்கில் ஆடிவிடுமோ பொங்கி வரதை பார்த்து எனக்கு அருவறுப்பாக இருந்து இது கசப்பாக இருக்குது சாப்பிட மாட்டேன்லாம் சொல்வேன். அப்போ வந்து எங்கள் ஆயா இது நல்லதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. சீரியஸாக தேங்க்ஸ் டு மை கிராண்ட் மதர் ஆக்சுவலி. இன்னைக்கு அவங்க உயிரோடு இல்லை, இன்னைக்கு நான் இவ்வளோ ஹெல்த் அவேர்னஸோட இவ்வளோ ஆரோக்கியம் பற்றி பேசி இவ்வளோ ஒரு மருத்துவராக இல்லாமல் என்னோட ஆரோக்கியம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு எங்கள் ஆயா எனக்கு கொடுத்த சாப்பாடு உணவுகள் தான். எல்லாம் பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன், துவரெல்லாம் நீங்க சாம்பார்ல துவரம் பருப்பா போட்டு சாப்பிட்டுருப்பீங்க, பச்சை கலர்ல பீன்ஸ் மாதிரி நீளமா இருக்கும், தோட்டத்துல இருந்து பறிச்சு அப்படியே கொட்டி கூறு கூறா, எனக்கு ஒரு கூறு, என் தம்பிக்கு ஒரு கூறு, அந்த மாதிரி அந்த இலையோட அப்படியே செடியோட எடுத்து ஸ்டிக்கு அந்த செத்தையெல்லாம் போட்டு அவிச்சு அப்படியே கொட்டுவாங்க, அந்த உருவி அவ்வளோ சாப்பிட்ருக்கேன். இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கோ இல்லை இளமையாக இருக்கிறதுக்கோ இல்லை ரொம்ப இந்த ஹெல்த் பற்றி விழிப்புணர்வு எனக்கு உருவாகிறதுக்கோ ஒன்றுமே படிக்காத கிராமத்துலேருந்து என்னோட அம்மாவோட அம்மா தான். சீரியஸாக இன்றைக்கி நான் அவங்க எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு இப்போ கண்ணுக்கு முன்னாடி எவ்வளோ முக்கியமாக அந்த எள்ளெண்ணுடைய விழிப்புணர்வு எனக்கு கொடுத்துருந்தாங்க, எனக்கு அதில் நான் சாப்பிட்ருக்கேன்றது. நீங்கள் ஏன் ஓட்ஸ் சாப்பிட்ணும், ஏன் நீங்கள் வந்து இது பண்ணணும், நம்மக்கிட்ட கொள்ளு இருக்கு, ஏன்னா எங்கள் ஆயா கொள்ளு ரசம் வச்சு கொடுத்துருக்காங்க, நான் கொள்ளு ரசம் சாப்பிட்ருக்கேன், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கொள்ளு ரசம், கொள்ளு வெயிட் குறைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ சிறுதானியங்கள் இருக்குமோ, கம்பு, கேழ்வரகு அவ்வளோ இருக்குமோ, ஏன் நம்ம பாக்கெட்டில் காசு கொடுத்து அது வரணும், இதோட விளைச்சல் அப்போ குறையுமே அப்படின்னு நான் ஆதங்கப்பட்டப்ப இல்லை இல்லை பயங்கர ஹெல்த், நாங்கள் இப்போ அதே தவிடுங்கிறாங்க, இருக்கிறதே லோ குவாலிட்டி நம்மளுக்கு விற்கிறாங்கிறாங்க. நம்ம மண்ணில் நம்மளோட இதில் நம்மளுக்கு எதெல்லாம் இந்த தட்ப வெப்பநிலைக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லதோ அதை கடவுள் அந்தந்த ஊரில் விளைய வச்சிருக்காரு. உலகத்திலே பெஸ்ட் நம்ம கண்ட்ரி தான், இங்கே தான் வேட்டையாட வந்தாங்க ஆங்கிலேயர்,
மனிதர்கள் இங்க இருந்துதான் கிராம்பில் இருந்து பட்டையில இருந்து தேங்காயில இருந்து இங்க இருந்தா மஞ்சள்ல இருந்து எல்லா நாட்டுக்கும் உலக நாட்டுக்கே நம்ம வந்துட்டு திருடி எடுத்துட்டு போனாங்க. அவ்வளவு பேருக்கு நம்ம கொடுத்த செல்வத்தை சொத்தை நம்ம அனுபவிக்காம நம்ம வந்துட்டு இது பண்றோம். ஒரே ஒரு சிம்பிள், எதெல்லாம் விளம்பரத்துல வருதோ அதெல்லாம் வீட்டுல பயன்படுத்தாதீங்க. குழந்தைங்கள்ல இருந்து நீங்க வரைக்கும் எதுவுமே சாப்பிடாதீங்க. இதெல்லாம் விளம்பரத்துல வரலையோ, இப்ப கம்போ கேழ்வரகோ கொல்லோ விளம்பரத்துல வராது. விளம்பரத்துல வருது வரல பாத்துட்டே இருக்கிற விஷயத்துக்கு இன்ஃபுளுயன்ஸ் ஆகாதீங்க. எதெல்லாம் காலங்காலமா நம்ம தாயா தாத்தா நம்ம முன்னோர்கள் பண்ணாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருக்கும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணுன்றதுக்காண்டுதான் நல்ல எண்ணெய் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி அதை பேர் வச்சுட்டு போயிருக்காங்க. அதையே பயன்படுத்துவோம், அதை வந்துட்டு செக்கில் ஆடி நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா, நன்றி.